நுரை பீர்க்கங்காயோட விதை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பீர்க்கங்காய் விதை மாதிரி தான் இருக்கும். சோ இது ஒரு மூணு விதைய வந்து நாங்க வந்து விதைச்சோம். இது வந்து ஒரு பந்தல் காய்கறிங்கிறதுனால பந்தலுக்கு ஏற மாதிரி சுலபமா இருக்கக்கூடிய பகுதியா பார்த்து விதைச்சோம். பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு, நல்லா வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பந்தலில் ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி விட்டுறணும். பாருங்க, கிட்டத்தட்ட நமக்கு 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு இதோடைய பயன் என்னன்னு தெரியாமல் இருக்கும். நம்ம குளிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, ஸ்க்ரப்பர்னு சொல்லிட்டு நேச்சுரல் ஸ்க்ரப்பர், அதாவது நாட்டு மருந்து கடைகள்லாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ நம்ம குளிக்கும் போது தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதுதாங்க இந்த ஸ்க்ரப்பர்னு சொல்லக்கூடியது. இதுலயே நான் வந்து பாத்தீங்கன்னா அவரைக்காய் கொடியும் வந்து நாங்க வந்து சேர்த்து வந்து வச்சிருந்தோம். இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நிறைய ஆண் பூ வைக்க ஆரம்பிக்கும். நீங்க அந்த நுனி பகுதியெல்லாம் கிள்ளி விட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமா பெண் பூக்கள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்னா 3G கட்டிங்னு சொல்லுவோம். நிறைய பக்கவாட்டு கிளைகள் வச்சு நிறைய காய்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கும். ஸோ நாங்க இது வரைக்கும் வளர்த்தின செடியிலேயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதிகமான விளைச்சல்னு சொல்ல, அதாவது ஏண்டா இவ்வளோ வளருது போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்ததுன்னு சொன்னா இந்த காய் தான். ஸோ இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த செடி வளர ஆரம்பிக்க, அதாவது நமக்கு வந்து ரொம்ப பிஞ்சா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல வந்து இதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வந்து கசப்பு தன்மை கொண்டதாக தான் இருக்குமே இருக்கும், பட் ஆனால் சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய வந்து சுகர் பேஷண்ட் அவங்களெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க. நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சைட்லாம் இந்த காயோட பயன் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இது எப்படி வளர்த்துறது, இது எதுக்கு வளர்த்தணும்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, இது எப்படி வளருது அப்படின்லாம். ஸோ நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பீர்க்கங்காயிலேருந்து தான் இது கிடைக்குது இந்த நார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடைகள்லாம் போய் கேட்டோம்னா அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி பீக்கங்காய் நார் கொடுங்க குளிச்சு தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன நினச்சிருப்போம், ஸோ இது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பீக்கங்காயிலேருந்து வளரக்கூடியது தான் நினச்சிருப்போம். பட் ஆனால் அப்படி கிடையாது, இது நுரை பீர்க்கங்காய்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடியோட ஒவ்வொரு சைடும் நம்ம லைட்டாக அந்த இலையை நீக்கி நீக்கி பார்த்தோம்னா எல்லா பகுதியிலையும் இந்த காய் வந்து வந்திருந்தது. ஸோ இது நம்ம வந்து சமையலுக்கு வந்து அதிகமாகலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை ரெண்டு தடவை சமைச்சு சாப்பிடுவோம் அவ்வளோதான், ரொம்பலாம் அதிகமாகலாம் இதை நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணோம்னா செடியிலேயே அப்படியே காய் வளர வளர அப்படியே செடியிலேயே விட்டுட்டோம். ஸோ நல்ல இதுலேயே இருந்து நல்லா முத்தி நல்லா காயிட்டோம்னு அப்படியே செடியோடவே விட்டுட்டோம். ஸோ காஞ்சு பாருங்க, நிறைய காஞ்சு அங்கங்கே உங்களுக்கு நிறைய காய் தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நுரை பீர்க்கங்காய்னு சொல்லக்கூடியது. இது பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாமும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இது வந்து ஒரு செடி வச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு அதிகமாக விளைச்சல் கிடைக்கும். அதே மாதிரி இதில் பிரச்சனைகள், அதாவது இலை சுருட்டல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும். அதுக்கு லைட்டாக நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும். மற்றபடி இதுக்கு உரங்கள் அப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் எதுவும் பெருசாக கொடுக்கல. ஸோ பாருங்கள், இவ்வளோ நமக்கு காய் கிடச்சிருக்கு, நல்ல முத்தை விட்டாச்சு. ஸோ இதுக்குள்ளே அந்த ஸ்க்ரப்பர் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் பார்க்கணும்னு ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய விதைகள் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காயிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 100 விதைகளுக்கு மேலேயே இருந்தது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பீர்க்கங்காயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா முத்த விட்டிங்கன்னா அதுலேயும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் கிடைக்கும். ஆனால் அது இந்த மாதிரியெல்லாம் இருக்காது, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி அதை உரிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா சுலபமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. ஸோ இந்த நுரை பீர்க்கங்காயிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி வந்து குட்டையாக வளரக்கூடிய பீர்க்கங்காய் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடைகளில் சின்ன சின்ன வந்து ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் அந்த மாதிரி. ஸோ நாம் வளர்த்துனது பார்த்தீங்கன்னா இது வந்து நீளமாக வளரக்கூடியது. இப்போ பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குன்னு இதில். ஸோ நம்ம இது இவ்வளோ விதையை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு செடி இருந்தாவே போதும், இவ்வளோ காய் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இதை அப்படியே, அதாவது இந்த ஓப்பன் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வருஷம் முழுக்கவும் நீங்கள், அதாவது ஒரு 2 வருஷத்துக்கே இது வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் வந்து உரிச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கும், உங்களுக்கு எந்த கெட்டு போகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு.
ஸோ இதை நேச்சுரல் ஸ்க்ரப்பர்னு சொல்கிறோம். இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் தோலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதாவது உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டமெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி டெத் ஸ்கின் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் போக்கிடும். குழந்தைங்களுக்கு எல்லாமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதெல்லாம் பயன்படுத்துறத விட இதுதான் நமக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லது. ஸோ இதை வளர்த்தணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.